Welcome to Mahindir channel. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாடோட நூடுல்ஸ், அதாவது இடியாப்பம். இடியாப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு ஒரு கப், உப்பு தேவையான அளவு, தண்ணி. இந்த மூணு பொருட்களையும் வச்சு ரொம்ப சுலபமாக மற்றும் சுவையாக எப்படி இடியாப்பம் செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல நம்ம அரிசி மாவை வறுத்துக்கலாம். அரிசி மாவை வறுக்கிறதுக்கு நான் வாணலை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒரு கப் பச்சரிசி மாவு, அதாவது 200லேருந்து 250 கிராம் அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு எடுத்துருக்குறோம். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு மாவை நல்லா லேசாக வறுத்துக்கங்க. ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போல்லாம் எல்லா கடையிலுமே உங்களுக்கு அரிசி மாவு ரெடிமேடாக கிடைக்குது. நீங்கள் வீட்லேயே கூட அரிசி மாவை தயார் பண்ணலாம். அதுக்கு கடையில் வாங்குகிற பச்சரிசி இல்லை நம்ம ரேஷனில் கொடுக்குற பச்சரிசியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியை 4லேருந்து 5 முறை நல்ல சுத்தமான தண்ணியில் கழுவிக்கோங்க. கழுவின அரிசியை நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா காஞ்ச பிறகு மெஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த அரிசி மாவில் நீங்கள் இடியாப்பம் செஞ்சீங்கனாலும் ரொம்ப சாஃப்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க. இப்போ இந்த மாவு நல்லா வறுத்தாச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாவு நல்லா சூடாக இருக்குது. இதை நல்லா ஆறணும். இந்த மாவு நல்லா ஆறட்டும். அது வரைக்கும் இதுக்கு தேவையான சுடுதண்ணியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு 2லேருந்து 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நீங்கள் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக கூட வச்சுக்கோங்க, ஆனால் கம்மியான அளவுக்கு வச்சிடாதீங்க. ஒருவேளை தண்ணி பத்தலைன்னா நம்ம உடனே சுடுதண்ணி வைக்க முடியாது, அதுக்குள்ளே கிளறின மாவு கொஞ்சம் கெட்டி பட்டுரும். அடுத்ததாக நான் இதில் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் தண்ணியிலேயே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லா இடத்துலையும் சமமாக கரைஞ்சிரும். இப்போ இந்த தண்ணி ரொம்ப நேரத்துக்கு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக சூடு, வெது வெதுப்பாக இருந்தாலே போதும். நம்ம கை தாங்குற அளவுக்கு சூடு இருந்தாலே போதும். கை பொறுக்கிற அளவு சூட்டுக்கு இதை நம்ம சுட வச்சுக்கலாம். இந்த தண்ணி நல்லா சுடட்டும். பாருங்கள், இப்போ இந்த தண்ணி நல்லா சுட்டுருச்சு. நம்ம இதை நம்ம மாவில் எடுத்து கிளறலாம். நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றி கிளறும் போது ரொம்ப கவனமாக கிளறுங்க. தண்ணியை நம்ம ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல மாவு கெட்டிப்படாமல் கிளறணும். நீங்கள் ஒரே அடியாக ஊற்றிட்டிங்கன்னா மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும். அப்புறம் இடியாப்பம் கொஞ்சம் குழகுழன்னு இருக்கும், நல்லா வராது. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறுங்க. சுடுதண்ணி ஊற்றி கிளறும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. உங்கள் கையிலையோ இல்லை மேலேயோ பற்றாமல் பார்த்து ஊற்றுங்க. நல்லா மாவு கெட்டிப்படாமல் நல்லா எல்லா இடத்துல இருக்கிற மாவையும் நல்லா அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு கிளறுங்க. அப்போ தான் சின்ன சின்னதாக கெட்டிப்படாது. நல்லா அழுத்தி அழுத்தி கிளறுங்க. மாவு ஒருவேளை சின்ன சின்னதாக கெட்டி பட்டுருச்சுன்னா அது இடியாப்பாச்சில் அடைச்சிக்கும். அப்புறம் நம்மளால் இடியாப்பம் சரியாக புழிய முடியாது. அதனால் நல்லா கெட்டிப்படாமல் சாஃப்டாக கிளறுங்க. இந்த மாவு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு இடியாப்பம் நல்லா கரெக்டாக வரும். நல்லா கிளறுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கெட்டிப்படாமல் ரொம்ப நல்லா கிளறியாச்சு. பாருங்கள், எந்த விதமான கெட்டியும் இல்லை. நம்ம அழுத்தும் போதே நல்லா சாஃப்டாக வருது. ஸோ நம்ம மாவு கரெக்டான பதத்தில் தான் இருக்குது. அடுத்தது நான் இன்றைக்கி இட்லி பானையில் தான் இடியாப்பம் செய்ய போகிறேன். இப்போல்லாம் இடியாப்ப தட்டு ரெடிமேடாக கிடைக்குது. நீங்கள் அதில் கூட செஞ்சுக்கலாம். நான் ஆனால் வீட்டில் இருக்கிற இட்லி
இட்லி பானையில் ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறேன். அதுக்கு இட்லி பானையில் நம்ம தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. அடுத்தது இட்லி தட்டில், நீங்கள் இட்லி தட்டில் என்ன தடவையும் செய்யலாம். நான் இன்றைக்கி துணி யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். துணி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த துணி கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். நீங்கள் தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் ஃபுல்லாக விரித்து விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இடியாப்பாச்சியை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி ஓட்டை இருக்கிற இடியாப்பாச்சி எடுத்துக்கோங்க. நம்ம முறுக்கச்சியில் அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம். இடியாப்பத்துக்குன்னே தனியாக அச்சு கூட இப்போலாம் விற்கிது, நீங்கள் அதுலேயும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இடியாப்ப மாவை எடுத்து இதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதில் எந்த விதமான ஆயில் தடவணும்லாம் எதுவுமே அவசியம் இல்லைங்க. நீங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம அச்சு எடுத்து நேராக வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் க்ராஸாக வச்சா கூட இடியாப்பம் புழிய முடியாதுங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நல்லா கொஞ்சம் மேலே தூக்கி புழியுங்க. அப்போ தான் நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா சுற்றி புழிய முடியும். நீங்கள் ஒரே இடத்துல புழிஞ்சிட்டிங்கன்னா சரியாக வேகாது. இப்போ பாருங்கள் நம்ம இடியாப்பம் எவ்வளோ அழகாக வருதுன்னு. நீங்கள் இடியாப்பம் புழியும் போது இந்த மாதிரி கரெக்டாக வரணும். திரி திரியாக வந்துச்சுன்னா நீங்கள் மாவை சரியான பதத்தில் ரெடி பண்ணலன்னு அர்த்தம். நம்ம மாவு எவ்வளோ சரியாக வந்திருக்குன்னு பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு நம்மளோட இடியாப்பம். இப்படி கையால் நம்ம எடுத்து விடுற அளவுக்கு இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க, இப்போ சைடில் இருக்கிற எல்லா துணியும் எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம இடியாப்பத்தட்டை இட்லி பானையில் வச்சிடலாம். நம்ம இட்லி பானையில் இப்போ வச்சாச்சு. மூடி எடுத்து காற்று வெளியில் வராத அளவுக்கு நல்லா டைட்டாக இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடியாப்பம் வேகிறதுக்கு 7-8 நிமிஷம் ஆகுங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். 8 நிமிஷம் ஆயிருச்சு. பாருங்கள் சைட்லலாம் ஆவி வருது. நம்ம இடியாப்பம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா வெந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இடியாப்பம் ஈஸியாக செரிக்கக்கூடிய ஒரு உணவுங்க. இதை சின்ன பசங்கள்லேருந்து ரொம்ப வயசானவங்க வரைக்கும் கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் துணியில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நம்மளோட இடியாப்பம். இதை தேங்காய் பால், தேங்காய் சட்னி கூடலாம் வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் நான்வெஜ் பிரியராக இருந்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் பாயாலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இடியாப்பத்தோட சம காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. மகிழ்ந்திரு.